ஒன் இண்டியா ஹவுஸார் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரிபிள் பாஸ் அண்ட் ஷூட். ஆக்சுவலாக கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கும், இதனாலலாம் நான் கொஞ்சம் மென்டலி ரெடியாக வேண்டியது அப்படின்றதுனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். சாரி ஃபார் த டிலே. அண்ட் இன்றைக்கி நம்ம பேச போகிறது அதை பற்றி தான், லீக் கப் ஃபைனல்ஸ். அண்ட் யாரோட பேச போகிறோம் அப்படின்னா அறிவிலவன் அவர்களோட தான். வணக்கம். சந்தோஷமாக இருக்கீங்களா லியோ? நான் சந்தோஷமா இல்ல, மூஞ்சி அப்படியே பளிச்சுன்னு இருக்கு. இல்ல எனக்கு ஆக்சுவலா ஒரு ரெண்டு நாள் ஆயிட்டதுனால கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் ஸ்மூத் ஆயிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு நார்மல் செல்சி ஃபேன் இந்த வாரம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இல்ல உண்மையாவே சொல்ல போனா ரொம்ப மோசமா இருந்தது. மேட்ச் முடிஞ்சு வேண்டைக்கோட கோல் போட்டதுக்கு அப்புறம் தெரிஞ்சிடுச்சு, ஓகே தோக்க போறோம் அப்படின்ட்டு ஹெட்செட்டை மாட்டி பல்லானதே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு கேட்க. 2003ல இருந்து நாங்க இப்படிதான் இருக்கோம், அமைதியா ஏதோ ஒரு சீசன் நடந்துருக்கு. இல்ல ஆக்சுவலா எதனால இது ஒரு டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னா, லிவர்பூல் வந்து பெரிய டீமாவே இல்ல. அவங்க டீம் அனௌன்ஸ் பண்ணும்போது எனக்குலாம் அவ்வளவு இதா இருந்துச்சு, இந்த இதை நம்ம பாட்டில் போனோம் அப்படின்னா இதோட மோசமானது எதுவுமே கிடையாது அப்படின்னு. ஆனா ஓரத்தில் தெரியும் நமக்கு தோக்க போகிறோம் அப்படின்ற ஒன்று மட்டும். அது அந்த அந்த ஃபீலிங் வந்து ஆர்சனலோட ஃபீலிங், எந்த மேட்ச் போனாலும் நாங்கள் தோக்க போகிறோம்னு அந்த மனநிலையிலேருந்து எங்களால் இன்னும் வெளிவர முடியல. அந்த மனநிலையில தான் இன்னும் இருக்கோம் நாங்கள். அந்த மனநிலையை வந்து நீங்கள் இப்போ தத்தெடுத்துக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. எனக்கு என்னென்னா இது கடைசியத்தில் ஒரு 6 வருஷம் 5 வருஷத்தில் கிட்டத்தட்ட 6வது ஃபைனல் இது எங்களோட அந்த டொமஸ்டிக் மட்டும். எஃப்ஏ கப் கேரபாவ் கப் மட்டும், அதுவும் இல்லாமல் ரெண்டு கடைசி முந்தின சீசன், நீங்கள் போன சீசன் முந்தின சீசன் வந்து எஃப்ஏ கப் ஃபைனல்ஸும் போனோம், லீக் கப் ஃபைனலும் போனோம், ரெண்டுமே லிவர்பூலோட தோத்தோம். அதே ஒரு பிடிஎஸ்டியா இருக்குது. இன்னும் இதுல எனக்கு இன்னும் எதனால வெறுப்பு அப்படின்னா, இவ்வளவு ஒரு சின்ன டீமோட பொச்செட்டினோட அப்ரோச் வந்து அவ்வளவு மோசமா இருந்தது. புடிச்சு ஏறி அடிக்கணும் அப்படின்ற ஒரு தாட் வந்து அடிச்சுட்டு தாங்க இருந்தீங்க. இப்படின்னா நீங்க ஸ்ட்ரீட் கிரிக்கெட் ஸ்ட்ரீட் ஃபுட்பால்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரிதான் அந்த மாதிரிதான் இருந்துச்சு எனக்கு. ஹூஃப் பால் சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருந்தேன். ஆக்சுவலாக கோல் பாமரோட ரோல் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக விங்ஸில் விட்ட மாதிரி இருந்துச்சு எனக்கு. அவர் சென்ட்ரலாக அவர் பார்த்துருக்கோம், அவர் சென்ட்ரலில் வந்து ஹி வாஸ் ஏபிள் டு ப்ரொடியூஸ், அதுக்கப்புறம் வந்து அசிஸ்ட் பண்ண முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் உள்ளே வந்து ரன்ஸ் இருக்கும், லேட் ரன்ஸ் இருக்கும், எல்லாமே கேலகரும் என்சோவும் அதை பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து ஆக்சுவலாக அந்த இதில் ஏதோ மிஸ்டேக் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே அன்னைக்கு வேணா பாமர் கொஞ்சம் வைடா போனதுனால அவர் கிரியேட் பண்ற அந்த பொசிஷன் வைட்ல இருந்து அவர் இன்சைட் உள்ளவர் கட் பண்ணி வரல, அவர் வந்து ஸ்ட்ரைட்டா நீங்க பாத்தீங்கன்னா லைனுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருந்தாரு. அந்த இது ஏதோ மிஸ் பண்ணிட்டாங்களோன்னு தோணுச்சு எனக்கு பாமர். பட் என்சோவும் கேலகரும் பண்ணிட்டு தான் இருந்தாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த ஒரு ரோல. பட் பாமர் வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா எட்ஜ் கொடுத்துருப்பாருன்னு சொல்லிட்டு லைட்டா இருந்துச்சு. அந்த கன்வர்ஷன் ஆகட்டும், சான்ஸ் கிரியேஷன் அந்த இதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எட்ஜ் கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குமோன்னு எனக்கு தோணுச்சு எனக்கு. ஏன்னா பாமர் வந்து நான் பார்த்த வரைக்கும் அந்த பொசிஷன்ல இருந்து தான் கொஞ்சம் என்ன சொல்றது எஃபெக்டிவா இருந்த மாதிரி பட்டுச்சு எனக்கு செல்சிக்கு. உண்மையில சொல்ல போகிற நல்ல அவுட்கமும் கிடைச்சது, நீங்க தான் ஃபுல்லா செல்சியை பார்த்துருப்பீங்க, அதான் சொல்றேன். அந்த சென்ட்ரல்ல இருந்து அவர் உள்ள ரன்ஸ் எடுக்கும் போது வந்து அவர் எஃபெக்டிவா இருந்த மாதிரி இருந்துச்சு. விங்ஸ்ல போட்டது பெரிய மிஸ்டேக்கும் எனக்கு பட்டுச்சு எனக்கு. மேபிலே இருக்கலாம் அது எனக்கு என்னன்னா, ஓவராலாவே நான் சொல்றேன் அவங்களோட அப்ரோச் வந்து ஒரு கவுண்டர் அட்டாக் பண்ணுன்ற ஒரு மென்டாலிட்டியில தான் த்ரூ அவுட் த மேட்ச் இருந்தாங்க. இப்போ கோல் பால்மரா இருக்கட்டும், ஸ்டேர்லிங்கா இருக்கட்டும், நிக்லஸ் ஜாக்சனா இருக்கட்டும், இவங்க எல்லாமே நல்ல அந்த பால் பிளேயிங், அதாவது டக் டக்னா டிக்கெட்டாக்கா பண்ணியோ இல்லை ஏதோ ஒன்று பண்ற ஒரு மென்டாலிட்டிலே இல்லை அவங்க வந்து. இது வந்து பொச்செட்டினோ எதிர்பார்க்கலாமா டிக்கெட்டாக, நான் அந்த மாதிரி பெரிய லெவலில் நான் பேசல, குவிக் பாசஸ் நான் சொல்றேன் அவ்வளோதான். குவிக் பாசஸ் கொஞ்சம் பொசஷன் நம்ம கிட்ட வச்சு பண்ணுவோம். பெருசா சான்ஸ் கிரியேஷன் பண்ணல, நம்ம பெருசா பண்ணல. அவங்க செட் பிளேல தான் ரெண்டு ஒரு கோல் டிசோலோட, நீ உங்களுக்கு ஒரு கோல் டிசோலோட ஆச்சு, பட் அவங்க கோல் கஷ்டங்க. அந்த இல்ல அது நான் வந்து வேணா அவங்க வந்து நியாயப்படி என்ன கேட்டா அந்த கோல் அலோ பண்ணி அலோ பண்ணிருக்கணும் அப்படி தான் நான் சொல்வேன். எக்ஸ்ட்ரா டைம் போனதுக்கு அப்புறமும் இன்டென்ஷன் வந்து செல்சிக்கு என்னன்னா, இன்டென்ஷன் தப்பு சொல்ல முடியாது, கோல் அடிக்கணும் வின் பண்ணணும் அந்த இன்டென்ஷன் ஆனாங்க. பட் ஆனா ஒரு டிஸ்ஆர்கனைஸ்டா இருந்தது தான் நீங்க சொன்ன பாயிண்ட், அது வந்து இந்த சீசன் ஃபுல்லாவே. அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க பெரிய சிட்டி கேம் எடுத்தீங்கன்னா டிரா பண்ண கேம் வந்து அவங்களோட ஆர்கனைசேஷன் பயங்கரமா இருந்துச்சு. அந்த ஆர்கனைசேஷன் வந்து இந்த கப் கேமுக்கு இல்லையோ அப்படி ஒரு ஃபீல் ஆச்சு எனக்கு. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஆக்சுவலி வந்து நீங்கள் ஒரு சுப்பீரியர் மென்டாலிட்டி போயிருக்கணும். ஏன்னா வந்து ஆப்போசிட் இருக்கவங்க எல்லாமே யங்ஸ்டர்ஸ் இன்ஜூர்டு, அவங்க பெருசாக அங்கே மேட்ச் வின்னரே யாருமே இல்லை. அங்கே மேட்ச் வின்னரே இல்லாத போது நீங்கள் அந்த டீமை வந்து தம்சம் பண்ணியிருக்கணும் அன்றைக்கி. அப்படி இருந்தும் நீங்க பண்ணாதது வந்து மறுபடியும் நினைக்கும் போது எனக்கு காண்டாங்க. எனக்கு என்ன சந்தோஷம், கிளாப்புக்கு வந்து இது ஒரு சென்ட் ஆஃப் கப். இதுக்கு மேல கப் எதிர்பார்க்காதீங்க, கப் எதிர்பார்க்காது, லீக் பக்கம் வந்துடாதீங்க, லீக் பார்த்துக்கிறோம். சிட்டியை கொஞ்சம் சிட்டி அடிக்க வேண்டியது இருக்கு, அடிச்சுறாங்க லீக் நாங்க பாத்துக்கோ. அவங்களுக்கு யூசிஎல் கொடுத்துருங்க நீங்க கப், லீக் எடுத்து எங்களுக்கு யூசிஎலும் வேணும் தான். ஆனா இந்த வாட்டி லீக் கப் வந்துச்சு, எப்ப லீக் அடிச்சிட்டோம்னா எங்களோட என்ன சொல்றது மென்டாலிட்டியே மாறி போயிரு. ஆல்ரெடி மென்டாலிட்டி வந்து வேற மாதிரி அடிச்சு. இந்த நியூ காஸ்டல் மேட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த டாமினேஷன் இருக்குல்ல, அந்த பழைய சிட்டி சிட்டி இப்ப இல்ல, பழைய சிட்டி மான்செஸ்டர் யுனைடெட் டாமினேஷன் இருக்கு. அந்த அவங்களோட அந்த ஆர்சனல் அப்ரோச் பண்ற இன்டென்ஷன் கேமுக்கு போர்ட்டோல ஒரு மிஸ்டேக்ல விட்டாங்க, பட் இன்டென்ஷன் இருந்துச்சு. நீங்க என்ன சொல்றது கோல்ல வந்து ஒரு கோல் கூட டார்கெட்ல அடிக்கல, எல்லாமே நிறைய மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. பட் இன்டென்ஷன் டு வின் அந்த இது வந்து பயங்கரமா இருக்கு. அதே போட்டோலயும் வின் பண்ணுவாங்க தான் நம்புறேன் நான். ஓகே, ஏன்னா டோட்டல் டீமே அந்த இன்டென்ஷன் ஆடுறாங்க. நீங்க உங்களுக்கு தெரியும் யாரு உள்ள இல்லைனாலும் சரி. அதோட முக்கியமான விஷயம் ஹாவர்ட்ஸ் வந்து coming into form. ஹாவர்ட்ஸ் எல்லாம் விட்டு கொடுத்தீங்க. நான் ஒண்ணு இல்ல ஒண்ணு சொல்றேன், நீங்க விட்டு கொடுத்தீங்க எல்லாமே நன்றிங்க, சந்தோஷமா. செல்சி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தெரியும் இந்த இது ஏன் இந்த இடத்துல சந்தோஷப்படக்கூடாது அப்படின்னு. ஏன் அப்படின்னா இது வந்து அவரோட டைமுங்க. அந்த ஏப்ரல் இந்த ஜான்வரி பிப்ரவரி மார்ச் இது அவரோட டைம்.
இந்த இதை நம்பி நீங்க ஃபைனல்ஸ்க்கு எல்லாம் எடுத்துட்டு போயிடாதீங்க, ரொம்ப டேஞ்சர். அவரு ஃபைனல்ல உங்களுக்கு கப்படிச்சு கொடுத்தது அவரு தாங்க. ஏங்க மனசாட்சி இல்லாம நன்றி இருக்கா உங்களுக்கு? உங்களுக்கு சாம்பியன்ஸ் லீக் அடிச்சு கொடுத்தது யாருங்க? மேசன் மவுண்ட். சரி ஓகே வச்சுக்கோங்க, ஆனா கோல் அடிச்சது யாரு? இல்ல ஆக்சுவலா இது அது இதுக்கு வர வேண்டாம். நீங்க பாத்தீங்களா, நீங்க மேசன் மவுண்ட் சொன்னா கூட நீங்க அவரையும் நட்டாத்துல தான் விட்டீங்க. அவர் போயிட்டாருங்க, எல்லாம் நட்டாத்துல விட்டதுனால தான் கிளம்புனாங்க. அதான் பிரச்சனை. சரி எனக்கு ஐயோ அதான் ஞாபகப்படுத்தாரு. கப் ஃபைனல்ல மட்டும் ஜோர்ஜினியோ மட்டும் உங்க டீம்ல இருந்தாங்கன்னா என்ன எப்படி இருந்திருக்கும்? பெனால்டி மிஸ் பண்ணிருப்பாரு. ஏங்க வின் பண்ணி கொடுக்காத மாதிரியே பேசுறீங்க வந்து. ஏங்க பலண்டார்ல தேர்டுங்க அவரு, செல்சில யாருங்க நீங்க எடுத்து? இல்ல நிறைய குறைகள் இருக்கு இந்த இதுல. நான் நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி என்ன இந்த மென்டாலிட்டி இருக்குல்ல, இப்ப எக்ஸ்ட்ரா டைம்ல போறாங்க, போகும்போது பொச்சடினோ வந்து போஸ்ட் மேட்ச்ல ஒன்னு சொன்னாரு, எனக்கு அவ்வளவு கோவம் வந்தது. என்ன சொன்னாரு? என்னன்னா பெனால்ட்டிஸ்க்கு நாங்க ரெடி ஆயிட்டோம் அப்படின்னாரு. இந்த பெனால்ட்டிக்கு போற மேட்ச் ஆயுது. ஏன்னா 80th மினிட்டுக்கு மேல கிட்டத்தட்ட ஒரு 3-4 பிக் சான்ஸ் கிரியேட் பண்றாங்க செல்சி. அவ்வளவு டாமினன்ட்டா இருக்கும், பயங்கர மொமெண்டம் இருக்கு. அந்த மொமெண்டமா அடுத்து ஒரு 10-15 நிமிஷத்துக்கு கேரி ஆயிட்டா ஒரு கோல் கிடைக்க சான்ஸ் இருக்கு. ஆனா அந்த டைம்ல வந்து இல்ல, எக்ஸ்ட்ரா டைம் வந்தாச்சு, நம்ம பெனால்டிஸ்ல போயிடும். எதுக்கு இந்த டீமுக்கு எதிராக நம்ம பெனால்ட்டியில போய் தான் வின் பண்ணணும்ன்ற அவசியம் என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. பேக் ஆஃப் த மைண்ட்ல ஒரு இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து நீங்க இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்க சான்ஸ் கிரியேஷன் எவ்வளவு இருந்துச்சு நீங்க பாக்கணும். அந்த இதுல வந்து பொச்சட்டினோ வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லிருப்பாரு நினைக்கிறேன். கோல் கீப்பர் வந்து அவங்க கோல் கீப்பர் எக்ஸ்ட்ரானரியா பிளே பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து செல்சி வந்து பெருசா கிளியர் கட் சான்ஸ்னு சொல்லிட்டு நீங்க பெருசா சொல்றீங்க. இல்ல இல்ல ட்ரூட் அந்த இது நான் இது சொல்றேன், எண்ட்ல டுவர்ட்ஸ் எண்ட்ல சொல்றேன். கேலகருக்கு ஒரு ரெண்டு சான்ஸ் அப்ரோச். ஓகே ஓகே, கிளியர் கட் சான்ஸ் டு வின் தி கேம் அப்படினு சொல்லிட்டு செல்சிக்கு அதிகமா இருந்துச்சா லிவர்பூலுக்கு அதிகமா இருந்துச்சுன்னு கேட்டிங்கனா ரெண்டு பேருமே இல்லன்னு தான் சொல்வேன். ஓகே, ரெண்டு பேருமே பெருசா இல்ல அந்த சான்ஸ்ல. அந்த மேட்ச் வந்து இப்படி ஒரு டிசைடர்ல ஆக போகுது, ஒரு செட் பீஸ்ல தான் அது வின் பண்ண போறேன். அந்த செட் பீஸ் அங்க அமைஞ்சிருந்தா நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு, இங்கே நடந்தாலும் வாய்ப்பு இருக்கு. அது ஒரு என்ன சொல்ல கேம்பிள் தான் அந்த செட் பீஸ். செட் பீஸ் வந்து கோல் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்க முடியாதுல்ல. அது மாதிரிதான், ஏன்னா கிரவுண்ட்ல வந்து ஆன் தி பிளேல வந்து ரெண்டு பேருமே ஈக்குவலா கிரியேட் பண்ணாங்கன்னா இல்ல. ஏன்னா அவங்களுமே ஒரு அந்த மூணு பேரை வந்து 85 நிமிஷத்துல வந்து மூணு பேரு சப்ஸ்டிட் பண்ணுவாரு, மூணு இன்ஸ்டர்ஸ். அதுக்கப்புறமே லிவர்பூலோட கேம் வந்து ரொம்ப மொத்தமாவே மாறிடும். அவங்க டிஸ்ஆர்கனைஸ்டா இருப்பாங்க, கண்ட்ரோல் இருக்க மாதிரி இருக்காது அவங்களுக்கு. மெக்கானிஸ்டர் வெளியே போயிருவாரு. அதனால வந்து ரெண்டு பேருமே வின் பண்றாங்களான்றது கிவ் ஆர் டேக் தான், லக்கு அது எல்லாமே சேர்த்து அந்த இருந்துச்சு. அந்த விர்ஜில் வான் டைக் வந்து வாண்டட் மோர் கம்மியான ரொம்ப லேட்டான சப்ஸ்டிடியூஷன் பண்ணாங்க. அந்த இதுல கிளாப் வந்து கொஞ்சம் பெட்டரான ஒரு டாக்டிக்ஸா யூஸ் பண்ணாரோ அப்படிங்கற மாதிரி தோணுச்சு எனக்கு. அவர் கிட்ட 6 சப்ஸ்டிடியூட் பண்ணாரு. நீங்க யோசி பாருங்க, கப் ஃபைனல்ல வேர்ல்ட் கப்ல 3 மேட்ச் ஒரு அடி தான் ஆடுவாங்க. அப்பலாம் வந்து அதே ஃபுல் எனர்ஜி தான் ஆடுவாங்க. கப் ஃபைனலுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜி ஆடுவாங்க, எக்ஸ்ட்ரா இன்புட் கொடுப்பாங்க. நீங்க எஃப்ஏ கப்ல மத்த கப் இல்ல செமி ஃபைனல் வெம்பிளி போனோனே உங்களுக்கு எல்லா டீமும் ஒரு எனர்ஜி கொடுப்பாங்க. அந்த எனர்ஜி வந்து எக்ஸ்ட்ரா வரும். அதுக்கப்புறம் லிவர்பூல் ஃபேன்ஸோட கிரவுட் ரியாக்ஷன் இருக்குல்ல அன்னைக்கு, அது எக்ஸ்ட்ரா. நாங்க ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜ்ல அமைதியா தான் இருப்போம். இல்ல வெம்பிளி கூட்டி போனீங்க நாங்க எடுக்க என்ன கத்து கத்திட்டு இருந்தாங்க. அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 12th மேன் வந்து கிரவுட் சொல்லுவாங்கல்ல, அது வந்து நீங்க ஆல்மோஸ்ட் என்ன ஆன்ஃபீல்ட்ல இருக்கமா எம்பிளில இருக்கமான ஒரு சந்தேகம் வர மாதிரி அந்த பிளேயர்ஸ் புஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது வாஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் தட். பட் எல்லாமே கிளாப்புக்காக ஆடுறாங்க, கிளாப்போட ஃபேர்வெல்க்காக ஆடுற மாதிரி இருந்துச்சு. அதனால வந்து அது பொச்சட்டினோ வந்து என்ன சொல்றது, பிளேம் எடுத்துக்க வேண்டியது இடங்கள் இருக்கு. பட் நீங்க அதேதான் நம்ம நிறைய வாட்டி பேசுறதுதான், மொத்தத்தையும் அவர் மேல போட்டுக்கூடாது. ஃபுல் சீசன் கொடுக்கணும் நீங்க. ஃபுல் சீசன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து அவர் ஒரு கலை எடுப்பாரு, அவர் புதுசா தேவைப்படுறவங்க வாங்குவாங்க, இது ஒசிமென்ல வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு கனவு கண்டுட்டு இருக்கீங்க. அதெல்லாம் போற போக்க பார்த்தா நடக்காது. ஒசிமென் பிஎஸ்ஜி அங்க போய் நினைக்கிறேன். பிஎஸ்ஜி எம்பாப்பே போறாருல்ல, அந்த இடத்துக்கு போவாரு. அதனால வந்து ஆமா, அங்க ஆக்சுவலா காசு அங்கதான் நிறைய இருக்கு. எங்களுக்கு வாங்கின ஆசைதான், பட் ஆனா இல்ல முடியாதுன்றதோட எங்களுக்கு தேவையான்னு ஒன்னு இருக்குல்ல, அந்த ஒரு இது கேள்வி இருக்கு. ஏன்னா வந்து ஹாவட்ஸும் என்கிட்டயா அமைச்சிருவாங்க. பெல்லிங்கம் ரோல் இப்ப புதுசா அடுத்த எவல்யூஷன் இந்த ரோல் தான் இருக்கு. இந்த ரோல் பாருங்களேன், அவங்க வந்து எல்சிஎம்ல இருப்பாங்க, இல்லாட்டி ஆர்சிஎம்ல இருப்பாங்க, பாக்ஸ் டு பாக்ஸ் செகண்ட் ஸ்ட்ரைக்கரா இருப்பாங்க, ஒரு ரோமிங் பிளேயரா இருக்காங்க. பெல்லிங் எனக்கு இந்த எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ரீ ரோல் மாதிரி, ஃப்ரீ ரோல் மாதிரி, அந்த சின்ன ஃப்ரீ ரோல் மாதிரினா மெஸ்ஸி மாதிரி ஃப்ரீ ரோல் கிடையாது. மெஸ்ஸி வந்து ஒரு ரெஸ்பெக்டபிள் பொசிஷன்ல இருப்பாரு, அதெல்லாம் இருக்கும். இவர் வந்து இவங்களுக்கு வந்து பெல்லிங்கம் எங்க நிக்கிறாரு, எங்க ஆரம்பிக்கிறாரு, எங்க போறாருன்னு பாருங்க. இவர் வந்து லாஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ்ல ஹேபிட்ஸ் இருக்காரு, மிடில் வந்து செகண்ட் பால் வின் பண்ணிட்டு இருக்காரு, அதுக்கப்புறம் இதுல வந்து பாக்ஸ்ல வந்து பால் வின் பண்ணி கொடுக்குறாரு. அவரை இப்ப நீங்க அந்த இந்த மேட்சஸ் நடந்தது எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா
ப்ரீ அசிஸ்ட் வந்து ஹாவர்ட்ஸ் அதிகமாக பண்ணியிருப்பாரு. ஓகே, அந்த அசிஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி, ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி ப்ரீ அசிஸ்ட் பால் அங்கே கரெக்டாக ட்ரைவ் பண்ணுது, பாலை வின் பண்ணுது. இந்த கிட்டத்தட்ட ஜனவரிக்கு அப்புறம் நீங்கள் எல்லா மேட்சுமே ஹாவர்ட்ஸோட இம்பாக்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு, பாராட்டப்பட ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி வந்து ஹாவர்ட்ஸோட ரோல் இருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா இருந்துச்சு, அப்பயே பால் வின் பண்ணுறது இருந்துச்சு, பால் ஆடுறது. ஆனால் மொத்த ஆர்சனலுமே அப்போ கொஞ்சம் போராக இருந்தாங்க, அதில் வந்து அவர் அது அடி வாங்குச்சு. அவர் என்ன எதிர்பார்த்துட்டோம், அவர் ஸ்ட்ரைட்டாக கோல் அடிப்பார், அவர் வந்து சைக்கிளாக எடுத்துருக்காங்க நினச்சேன். ஆனால் அவர் ஹி ஹாஸ் கம் இன் டு த ரோல். ஓகே, இது ஆல்மோஸ்ட் ஆல்வேர் புரிஞ்சுக்கிச்சு அப்படின்னு அந்த ரோல் வந்து புரிஞ்சுச்சு. ஆர்சனலோட மொத்த டீமும் இருக்குல்ல, அந்த டீம் இயங்குறதுல வந்து இவரோட ரோல் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நீங்க ஜீசஸ் கொண்டு வாங்க, இல்லாட்டி எதிராக இந்த ஸ்ட்ரைக்கர் வேணா கொண்டு வாங்க, ஹாவர்ட்ஸோட ரோல் இருக்கும். ஓகே, ஹாவர்ட்ஸோட ரோல் வந்து அப்படி போயிட்டு இருக்கு. நீங்க ட்ரெஸ்ஸாடு கொண்டு வந்தீங்கனால ஹாவர்ட்ஸோட ரோல் இருக்கும். அந்த மாதிரி ரோலை வந்து அவர் அவருக்கு அமைச்சிட்டாங்க ஆட்டிட்டா. அதனால வந்து இப்போ அந்த எவல்யூஷனுக்குள்ள அந்த பிளேயர்ஸ் இருக்காங்கல்ல, அது மாதிரி ஒன்று ரோல் போயிட்டு இருக்கு. இது எப்படி என்ன சொல்றது, எல்லாத்துக்குமே வந்து ஒரு வின்னிங் விஷயம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ரோல் வந்து சப்ஸ்டான்ஷியேட் ஆகும். ஓகே, இதை ட்ரை பண்ணாங்க, இது சக்சஸ் ஆச்சு, இது கப் அடிச்சிச்சு. அது மாதிரி இந்த மூணு டீம்லயும் ஆல்வாரஸ் ரோல் வந்து ஆல்மோஸ்ட் 1.5 வருஷமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆமா, ஆல்வாரஸ் எப்படி என்ன பிஹேவ் பண்றாரு, எப்படி ஃபில் ஃபோர்டன் அப்பப்ப விளாடுவார் அந்த ரோல். அது மாதிரி வந்து பார்த்து ரிலீஸ் ஆடிட்டு இருந்தாரு கொஞ்சம். ரிலீஸ் தெரியலங்க, அவர் எங்க போறாரு, நீங்க வாங்கிக்கோங்க. அதான் கொஞ்சம் ஆர்சனல் பத்தி இன்னும் வரேன், இன்னொரு பெரிய நியூஸ் இருக்கு, அதுக்கு வரேன். அதுக்கு முன்னாடி இன்னும் என்னன்னா, பொச்செட்டினோட இது இப்போ கொஞ்சம் ப்ரெஷர் வந்துருச்சு அப்படின்னு மாதிரி. யாருங்க நீங்க வருவா இல்ல, ஏன் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? திருப்பி நான் கேட்கறேன், எதுக்கு இப்படி ஒரு நீங்க பொச்செட்டினோ வந்து 6 சீசன் தான் கொடுத்துருக்கீங்க. ஒரு சீசன் ஒரு சீசன் ஃபுல்லா கொடுக்குறோம், முடிக்கலையே. அவர் கொடுத்த டார்கெட் வந்து ரொம்ப சின்ன டார்கெட்ங்க, யூரோப்பியன் ஃபுட்பால் அவ்வளவுதான், யூசிஎல் கூட கிடையாது. ஏதோ ஒரு யூரோப்பியன்ல இருக்கீங்க. ஆமா, 7th 6th வந்தீங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்குள்ள இருக்கு, பட் அந்த இதை வந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறதுக்கு வந்து ஒரு டைம் எடுக்கும், ப்ராசஸ் எடுக்கும். எல்லாருக்கும் நம்ம பேசுகிறது தான், ஒரு டைம் ப்ராசஸ் இருக்குல்ல. ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னு தெரியுதுல்ல உங்களுக்கு. அவர் டோட்டனம்ல இருந்த அந்த செட்டப்பை வந்து ரைட்டாக ரெடி பண்ணிட்டு இருக்க தெரியுது நம்மளுக்கு. ஸ்ட்ரைக்கர் ரோல் எப்படி பண்ணுறாருன்னு தெரியுது, ஸ்ட்ரைக்கரை சுற்றிட்டு இருக்காரு. அவர் இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து இறங்கினதுக்கு அப்புறம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல உங்களுக்கு. ஸோ ஒரு ஃபுல் சீசன் கொடுங்க, கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அவைலபிளாக யார் இருக்காங்கன்னு பார்க்கணும். ஏன்னா நிறையா மேனேஜர்ஸ் அவைலபிளாக இருப்பாங்கன்னு போல தோணுது, அதனால வந்து பார்த்து எடுத்துக்கோங்க. நிறைய பேர் இருக்காங்க ஆல்ரெடி. ரூபன் அமோரின் ஸ்போர்ட்டிங்கோட மேனேஜர் தான் இப்போதைக்கு, ஃப்ரண்ட் ரன்னர் அப்படின்ற மாதிரி. அது வந்து லிவர்பூலுக்குள்ள லிவர்பூல் வந்து ஜாபி அலோன்சோ, இல்லை ஜாபி அலோன்சோ என் பயன் போகிறாராமா, அமோரினும் ஜாபி இதுக்கு லிவர்பூலுக்கு ஃப்ரண்ட் ரன்னராக இருக்கா? அப்படியா? ஆமாம், அப்படி பார்த்தா அங்கே ஓடி. நீங்கள் எதுக்குங்க ஸ்போர்ட்டிங்க, நீங்கள் ஆக்சுவலாக அவரை வந்து எடுத்துருவீங்க, அதுக்கப்புறம் அந்தாலும் வந்து ப்ரீமியர் லீக் ஜான் டெரி தான் வருவார் எங்களுக்கு பாருங்க. எடுத்து திடீர்னு வந்து நாங்கள் அதான் லெஜெண்ட் அப்படின்னு புது லெஜெண்ட் கூட வருவாங்க. ஜான் டெரி எங்கேயாவது கோச் பண்ணிட்டு இருக்காரா? இங்கே செல்சியில் தான் இருக்கு, செல்சியில் தான் இருக்காரு. அப்படியே அமைதியாக இருக்க சொல்லுங்கள்.